இந்த முருங்கைக்காய் சீசனில் ஒரு சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு AAA குக்கிங் சேனல். சாம்பார் சாதம் அப்புறமா ரைஸ்க்கு இந்த மாதிரி முருங்கைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு முருங்கைக்காய் பறிச்சிடலாம். இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள மரம். இது பாருங்கள், நிறைய முருங்கைக்காய் கிடக்குது. இந்த சீசனில் வந்தால் நல்ல முருங்கைக்காய் காய்க்கும். இப்போ நம்ம அதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து நம்ம அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் தேவையான அளவு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு கடுகு, கடுகு நல்லா உடைஞ்சதும் இதில் வந்துட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 டைம் வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. காய் வந்து நல்லா முழுசு முழுசாக போடாமல் சென்டரில் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். அப்புறமா சீக்கிரம் அது வந்து வேகும். அதுக்காக இப்போ நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு தேங்காய் ஒரு 2 சில தேங்காய் எடுத்துருக்குறேன், ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதை வந்து நம்ம வேக வச்சுருக்கிற முருங்கைக்காயோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டைம் வந்துட்டு இதை மூடி போட்டு கூட கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கும் இந்த மாதிரி முருங்கைக்காய் நிறைய கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.